எடப்பாடி சொல்ல எடப்பாடி உங்களுக்கு ரொம்ப சின்ன பையன், நீங்க அவனெல்லாம் சில பேரோட ஏன் ஜெலிவரி கேட்பான், அவனெல்லாம் என் பேச மாட்டேங்க, அவன் சின்ன பையன் அந்த பிறகு நான் எப்படி பேசுறது டிவியில வேற பாப்பான் வேற மாதிரி பையன். இந்த ராகவன் ஒரு வியாபாரம் அதெல்லாம் அவன் தான் ஷேக்ஸ்பியர், அவன் தான் சொல்லுவாங்க, அவன் அப்படி நடிச்சிருவான். அவனுக்கு எதிராக பேச போற பேப்பர் முட்டா பேல போறான். நாங்கெல்லாம் அங்கே போனால் கூட்டிட்டு இப்போ என்ன சொன்னாங்க மட்டும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாங்கண்ணா, எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னா எத்தனை நாய் அதை நம்பி ஓட்டு போட்டான் தெரியுமா? ரெண்டு பேரும் அந்த அமித்ஷா இருக்கானே மோடி மேலே எனக்கு வருத்தமே கிடையாது, அவன் முழு முட்டாடு. இந்த பையனும் அவன் வச்சுக்கணும். ஆனால் அந்த பொம்பளை அது ஒரு ஆச்சரிய தொழில்பாடு. அது என்ன எழுதுது அரசாங்கத்துக்கு, இந்த ஆள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறான்ல கடவுள் சீட்டு வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு, அதில் கல்யாணம் இருக்குன்னு எழுதியிருக்கானான்னு கேட்டது. முதல் தேர்தலில் கல்யாணம் தான் எழுதலை, அவன் கேட்டவொடனே இப்போ கல்யாணம் எட்டு எழுதியிருக்கான். இவ்வளோ பெரிய ஃப்ராடு பையா பிரதமராக இருக்கான். ஒரு விஷயம் பாருங்க, இந்த என்ஆர்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இருக்கான் என்ன தங்கியானே அவன் தான் இவன் பிரதமர் தான். ஆனால் அவன் தான் எங்களுக்கு மூளை. அமித்ஷா சொல்லி முடிஞ்சுட்டுனா என் சொல்லி முடிஞ்சு அது வச்சு இருக்கும். நீங்கள் ஒருத்தரும் முடிக்க மாட்டேங்களே, அது ஒரு வருஷம் இருக்கணும், அது ஒரு வருஷம் எனக்கு ஏதாவது பண்ணுவேன் நான் நினைச்சிக்கிறேன். உங்களுக்கு மாதிரி ஒரு சாயும் பண்ணி தெரிய மாட்டேங்க. வேல்முருகன் ஜன்னத்தில் திருநீரோடும் குங்குமத்தோடும் இங்கே வந்திருக்கார். ஏன் வந்தேன் தெரியுமா? நபிகள் நாயகன் சொன்னார், ஓ மதம் உனக்கு அவன் மதம் அவனுக்குன்னு. அப்படிப்பட்டவங்க இருக்கிற ஊருக்கு நான் எதில் வேணாலும் வரலாம், இஸ்லாமியர்கள் மத்தியில். அப்புறம் இன்னொன்று, நான் இந்து வரல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் சைவ சமயத்தவன், அது தமிழர் சமயம். எங்கள் சாமியும் ஒரு உருவமும் இல்லாதவன் தான் எங்களுக்கு மாணிக்கவாசு சொல்கிறார், ஒரு உருவன் அல்லன். நான் முன்னால் அதை சொல்லி மறுமலர்ச்சின்னு ஒரு இஸ்லாமிய இதழில் நெல்லைக்கண்ணனுக்கு சொன்ன கூட்டு சரின்னு சொன்னாங்க, கேட்டிங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் என்னுடைய இருமை நண்பர் ஹைதர் அலி சொன்னார், அந்த 11 பேர் தேர்ப்புன்னு வரலையேன்னு சொன்னீங்கள. நான் எனக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப வியக்கிற ஆள் இந்த பன்னீர்செல்வம் தான். 11 MLA வச்சுட்டு அந்த பையன் முதலமைச்சராக இருக்கான், எடப்பாடி அவனுக்கு அடிமையாக இருக்கான். எவ்வளோ பெரிய கலாணி பையன் அவன், அந்த ஓபி என்ன சொல்லுது, 11 MLA தான் வச்சுருக்கான் அவன் என்னத்தா. ஆனால் பாருங்கள், 11 MLA வச்சுட்டு OPS வந்து முதல் மந்திரியாக இருக்கான், 11 ஓட்டு ராஜ்யசபாவில் போட்டு தான் இந்த சட்டத்தை இந்த பையில நிறைவேற்ற வச்சான். MGR பேர் ஜெயலலிதா பேர்லாம் சொல்ல தகுதியற்ற திருடர்கள் இப்போ இருக்கான் ஆட்சியில், இவங்களுக்கு அந்த தகுதியெலாம் கிடையாது. எனக்கு இப்போ புதுசாக ஒரு பிள்ளை சேர்ந்துருக்கு, அது முபாரக். இந்த ஊரில் அப்படி ஒரு பிள்ளையா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு, எங்களுக்கு மேலே பிள்ளைகள் வேணும்ல, எவனாவது உருப்படியாக இருக்கிறவங்க, அதுதான் வேல்முருகனை முபாரக்கெல்லாம் நான் நினைக்கிறேன். ஒன்று உங்கள்கிட்ட சொல்லினேன், சில விஷயம் சொல்லணும். எல்லாருமே கோபமாக பேசினாங்க, அது நல்லா தான் இருக்குது. ரொம்ப அதுவும் படையாச்சிக்கு ரொம்ப கோபந்துட்டு அதுக்கு என் பிள்ளைக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் ஜாதி சொல்லி தான் கூடுவேன். வைங்களேன், ராமன் ஒருத்தனை சொல்கிறானுங்கள ராமாயணம், பாரதியார்னு ஒரு பெரிய தேசிய கவிஞர் இருக்கார்ல, அவர் பிறப்பால் ஐயர். ஆனால் அவர் சொன்னார், பாரதம் ராமாயணம்லாம் பொய்யின்னார். கடலினை தாவும் குரங்கும் வெங் கண்ணலடை பிறந்தது ஒரு செவ்புதல் பண்ணு, வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியினுள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை இதுகிறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டவர். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய் என்னும் நன்கு கவிதைகள் தந்தார், நல்ல கதைகள். ஆனாலும் அவ்வளவு பொய்யுங்கிறான். நான் டெல்லி தமிழ் சங்கத்தில் இதை சொன்னேன், அங்கே ஒருத்தன் சொன்னான், பாரதியார் சிலையை பார்லிமெண்ட்லேருந்து எடுத்துருவான்னு ஒன்றாச்சு, நீங்கள் எதிர எதுனா சொல்லாங்க அப்படின்னா. இங்கே பிராமணர்கள்னு உண்மையான பிராமணர்கள்லாம் நேர்மையாக இருப்பான். இந்த டிவியில் வேறு பார்ப்பான் பார்ப்பா வேறு மாதிரி பயிலுகள். இந்த ராகவன் ஒரு வியாபாரம் அவன் தான் ஷேக்ஸ்பியர், அவன் தான் திருவள்ளுவர், அவன் அப்படி நடிச்சுக்கிறான். அவனுக்கு எதிராக பேச போகிற பேப்பரை முட்டா பேல போகிறான் நம்மாட்டு. நாங்களாம் அங்கே போனால் கொன்னுருவோம். திருவள்ளுவரை பற்றி பேசினானுங்க நான் நினைக்கிறேன், இல்லை பேசினேன் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 12 லட்சம் பேர் உலகத்தில் அதை பார்த்துருக்கேன். அப்போ ராஜகோபால் சொன்னான்ட்ட, தம்பி ராஜகோபால் உன்னத்தவர் அப்புறம் ஒரு பிராமணர் என்ன கேட்டார், எதுக்கு இவ்வளவு பிராமணர்களை திட்டங்க என்ன, எல்லாம் எங்கள் அப்பனை பேசியிருக்கான், அப்பா பேசுகிறவங்க எப்படி தான் பொறுத்துட்டு இருக்க முடியும், வள்ளுமே எங்களுக்கு அப்பேன், அவன் பேசுவான் நான் கேட்டிருக்க முடியுமா? ஒன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மோடியை பற்றி எனக்கு வேற ஒரு நினைப்பும் கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்னமோ அந்த பெண்ணோட வாழலை, அது என்ன விஷயம்னு ஸ்மிருதி நான் கிட்ட கேட்டதான் தெரியும்.
என்னாலே அது வேறு விஷயம். அழுகி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்டால் அழுதான் சொன்னேன். ஆனால் அந்த பொம்பளை அது ஒரு ஆசிரியர், ஆசிரியர் சொல்லி பார்க்க அது என்ன எழுதுது அரசாங்கத்துக்கு, இந்த ஆள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறான்ல கடை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு, அதில் கல்யாணம் இருக்குன்னு எழுதியிருக்கானான்னு கேட்டது. முதல் தேர்தலில் கல்யாணம் ஆனதாக எழுதலை, அவன் கேட்டவுடனே இப்போ கல்யாணம் ஆகிட்டு எழுதியிருக்கான். இவ்வளோ பெரிய ஃப்ராடு பையா பிரதமராக இருக்கான், கொண்டாட்டிட ஃப்ராடானவன். நீங்கள் போய் இப்போ வருத்தப்படுத்தி எழுதுக்கு இதுக்கு. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த என்ஆர்சியை கொண்டு வரவேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்ச்சான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அங்கே அங்கே தான் சந்தியானே அவன் தான், இவன் பிரதமர் தான், ஆனால் அவன் தான் இவனுக்கு மூளை. அமித்ஷா சொல்லி முடிஞ்சிட்டு தான் இவன் சொல்லி முடிஞ்சிடுச்சு. அதை வச்சுக்கணும் ஒரு பக்கம். நீங்கள் ஒருத்தனும் முடிக்க மாட்டேங்கள, அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் எனக்கு ஏதாவது பண்ணுவேன் நான் நினச்சிக்கிட்டே தான் நடக்க மாட்டேங்க, ஒரு சாய்வும் பண்ணி தொலைய மாட்டேங்கான். நான் டெல்லியிலேயே சொன்னேன், டெல்லியில் முஸ்லீம் நியூஸ் நிறைய நான் பார்க்க வந்தாங்க, அப்போ சொன்னேன். அவங்களும் இதுதான் கேட்டாங்க, இவ்வளோ திருநீர் பூச்சி எப்படியா எங்களை ஆதரிக்கிறீங்கன்னு. எப்பா எனக்கு வந்து குர்ஆன் முழுதும் படித்தேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கருத்துக்கள் பெண்களை பற்றிய உண்மைகளை எந்த இடத்திலையும் சொல்லாதேன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆள். இறைவனை தவிர அவனுக்கு வழிகாட்ட வேறு யார் இருந்திருக்க முடியும்? அது எவ்வளோ பெரிய செய்தி அது. பெண்களின் எந்த ரகசியத்தையும் ஆண்கள் வெளியிடாமல் இருங்கள், புரியுதா? பத்து பிள்ளைகள் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கான்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிள்ளைய தகப்பன் பேர் சொல்லி கூப்பிடாத சொல்கிறாரு. அது ஏதாவது ஒரு குழந்தைக்கு தகப்பன் பேர் தெரியாமல் இருக்கும். குர்ஆன் படித்தா தானே உனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஒன்று கேட்க உங்கள்கிட்ட, இது இது என்ன சீசன் உங்களுக்குலாம் தெரியும், ஐயப்ப சீசன். எல்லாரும் சாமியாக ஐயப்பா போனாலாம் போகிறவன் போகிறா, முதல்ல பாபர் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு தான் அங்கே ஐயப்பன்ட்ட போகிறான். பாபர் தான் ஐயப்பனுக்கே தளபதி, இந்த நாய்களுக்கு தெரியாது. இந்த இந்து மதம் புடுங்கின மதங்கள் அந்த நாய்க்கு இல்லை, அந்த ஐயப்பனு சாமி முதல் இல்லாத அந்த ஆளுக்கு தளபதியே ஒரு முஸ்லீம் தான். நீங்கள் அவன் சமாதியில் கும்பிட்டுட்டு தான். நான் தான் ஒரு தடவை ஒரு கவிதை எழுதினேன், பாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள் நடந்தேன். இந்த பாபர் முஸ்லீம் விஷயத்தை ஹைதர் அலி சொல்லிச்சா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஹைதர் அலி கடவுள் மிகப்பெரியவன் எப்படி தெரியுதுன்னா, அந்த ரத ஊர்வலத்தை ஆரம்பிச்ச அத்வானியை காணவே இல்லை, அவரை கிழவன் தூக்கி வெளியே போட்டாங்க. அது இவன் எல்லாம் நினைக்கா, அமித்ஷாவும் மோடி மட்டும் நான் நினைக்கல, அல்லா குத்தாலா அவனை தூக்கி வெளியே போட்டிருக்காரு அன்னைக்கு அவன் நடத்தினான் அப்படி நினைங்க, கடவுளை நினைங்க. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். என்ன சொல்றாரு திருமூலர், கண்காணிப்பதற்கு இறைவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் கண்காணிச்சிருக்கான் இந்த பாபர் முஸ்லீம் விஷயத்துல. ஆனா நீங்க ராமாயணத்துல ராமனை படிச்சீங்கன்னா அவன் எல்லாரோடையும் பிரியமா இருந்திருக்கான். ஒரு வேடனை தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு குரங்க தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு அரக்கனை தம்பியா சேர்த்துக்கிறான் ராமன். இந்த பேர்ல பக்கத்துட்டு தானே சேர்க்கூடாங்க. ராமருக்கு கோயில் கட்டினா அவரு கேட்கல, இவன்கிட்ட ஒரு உணர்வை ஒரு வெறியை தூண்டுறதுக்கு இந்த வேலை நடக்கு. அதுலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைகிட்ட, எப்போ இவங்க தான் பார்த்த மாப்பிள்ளை மச்சான் உறவில் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் தான், அதில் இன்னொரு சூது பண்ணுறான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பானா, அதை அவங்கள பிரிக்கிறது. இப்போ பிரிச்சுட்டு அப்புறம் அவனை தனியாக விட்டு அடிக்கணும்னு, இயேசுநாதர் சில்வர் அடித்த மாதிரி அவனோட அடிக்கிறதுக்கு அவனோட தனியாக விட்டுருக்கான். கிறிஸ்தவருக்கு கிடையாதுங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பேங்கிறானா, பூட்டான்லேருந்து வர்ற கிறிஸ்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. பூட்டானில் அவனும் இயேசு கிறிஸ்தவனுக்கு தான், அவனே கொடுக்க மாட்டேங்கிற எல்லாம் ஃப்ராடு. இன்னொரு முந்நூற்றி எழுபது பண்ணால, முந்நூற்றி எழுபத்தொன்று ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஏழு மாநிலம் இருக்குது, அதுக்கும் சிறப்பு அந்த அதை கை வைக்கலை. வடகிழக்கு மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, மேகாலயா நாகாலயா அந்த மாதிரி ஏழு மாநிலம், அது முந்நூற்றி எழுபத்தொன்று. அசம்பிளியில் சரத்பவார் மகா சுலே இருக்குல்ல, அந்த பிள்ளை கேள்வி கேட்குது, யார்கிட்ட அமித்ஷாட்ட, என் பக்கத்து சீட்டில் ஃபருக் அப்துல்லா இருப்பாங்க, அந்த பெரியவர் இல்லையன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், அவர் அவர் வீட்டில் பத்திரமா இருக்காருங்க, எவ்வளோ கொழுப்பு அந்த பயலுக்கு. இல்லை உன்னை விட திமுறாக பேசணும்னா ஒரு வேலையும் காணும். அதுதான் இறைவனுடைய இறைவன் எவனையா ரொம்ப ஆடவிட்டான்னு வைங்க, சீக்கிரம் முடிக்க போகிறான்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், உங்களோட தொழுகைக்கு போகிறீங்கள முழுமையாக அவனை நம்பணும். தொழுகை என்பது உங்களை சரண் கொடுக்கறது. நான் கோயிலுக்கெல்லாம் அதிகம் போகிறதில்ல, ஏகமாக போனால் எல்லா பக்கமும் திருடுத்தரணும்னு எனக்கு தெரியுது கேட்டிங்களா. மதுரை கோயிலில் போய் அந்த உள்ளே பூஜை பண்ணுற பட்டர் வந்தார், நூறுரூவாய் தட்டில் போட்டேன், வந்து ஒரு ஐநூறுரூவா மாலை என் கழுத்தில் போட்டார். என் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் சொன்னான், என்னன்னு, நான் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிப்பட்ட மாலை நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டேன். அப்புறம் தான் சொன்னா, அப்போ இதில் ஒரு பெரிய பிராப்ளம் நடக்கு போலுங்க அப்படின்னு. அதனால் என்ன சொல்லனா, இறைவனை முழுமையாக நம்பணும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒரு தடவை வந்தானுங்க ஹைதர் அலி சொன்ன மாதிரி,
சரியா இருந்தான். அப்போ அப்புறம் இப்போ என்ன சொன்னா, நம்ம 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னா, எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னா, எத்தனை நாய் அதை நம்பி ஓட்டு போட்டான் தெரியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் போடல, தமிழன் லேசில் ஏமாற மாட்டான், இவனும் போடல, வடக்குப்புறம் போட்டான். வடக்கு இனி எத்தனை மாநிலங்கள் அறியாமையிலருக்கு தெரியுமா? அவனுக்கு விவரமே புரியாது. ராமரவ பெரியப்பானே நம்பிட்டு இருக்கானோ, பல பிறங்க அப்படி சொல்லி வச்சுருக்கானோ, விவரம் இல்லாமல் கேட்டிங்கன்னா போட்டானா 15 லட்சம். 25 லட்சம் பேர் வேலையை இழந்துட்டான். என் சொந்த மருமகன் ஹூண்டாயில் ஒரு பெரிய பரப்பில் இருந்தான், இப்போ வேலையில் வெளியே நிற்கிறான். பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றினா எந்த கம்பெனியில் 10 நாளைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரான், எத்தனை பேருக்கு தெரியுது? 25 லட்சம் பேர். இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு அஸ்ஸாமில் எடுத்தானுங்கள, அதில் ஒரு முஸ்லீமை எடுத்து அவருக்கு ஒரு குடியுரிமை இல்லைங்கிறான். அவர் சொல்கிறாரு, நான் இராணுவத்தில் கர்னலாக இருந்தேன், வெற்றி பெற்றேன், போரில் மிக தீவிரமாக இருந்தேன், எனக்கு எல்லா பட்டத்தையும் பதக்கத்தையும் இந்திய அரசு கொடுத்தது, ஆனால் எனக்கு இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு என் உரிமையை பறிச்சுட்டுங்கிறார். யார் பண்ணுது? அஸ்ஸாமில் இன்னொன்று சொல்லட்டுமா, முஸ்லீம்களை மட்டும் எடுக்கலவங்க, மேற்கு வங்காளத்தை சேர்ந்து நிறைய இந்துக்கள் அங்கே போயிட்டான், அவங்களையும் சேர்த்தா அந்த பையன் இருக்கணும் அஸ்ஸாமில். முதல்ல உச்ச நீதிமன்றம் அஸ்ஸாமில் மட்டும்தான் இந்த குடியுரிமையை கொண்டு வர சொல்லிச்சு. இவன் அஸ்ஸாமு கொண்டு வரமா அமித்ஷா நினைக்கிறான், மொத்தமாக இந்தியாவில் பண்ணிட்டான். நீங்கள் இன்றைக்கு கூடியிருக்கீங்க பாருங்களா, நான் வந்தவொடனே என் பிள்ளைகிட்ட சொன்னது, இவங்களை விடப்பா தாய்மார் எழுத்து நபர் வந்திருக்காங்களே, பெண்களின் சாபம் தான் ரொம்ப பெருசு, அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பெண்களின் சாபம் இருக்கிறது. அவன் ஒவ்வொன்றா தொட்டு பார்த்தான் முத்தலாக்கண்ணா, அப்போ நான் ஒரு கடிதம் எழுதுனேன், அது சரியப்பா நம்ம பெண்கள்லாம் பத்திரமா இருக்காளான்னு கேட்டேன். எங்கள் பொம்பளை படுதப்பாடெல்லாம் பெரிய கேதனம், இங்கேயாவது அவங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது, இஸ்லாத்தில் நிறைய உரிமை இருக்குது, அவங்களுக்கு தெரிதல, அதை முத்தலாக்க ஒழிச்சிட்டோம். அதில் ஒன்றே நான் 10 முஸ்லீம் பொம்பளை கூப்பிட்டு வந்து அவங்களை ஆதரிக்கும் மாதிரி அவளை பேச விடுறது. இந்த முக்தார் அப்பாஸ் நக்வின்னு ஒருத்தன் இருக்கான் முஸ்லீம், அவன் முஸ்லீம் தான், ஆனால் மகா ஒரு இந்து பயில கிளம்பிட்டான், அதனால தான் பார்த்தேன் அப்படி அவனும் இந்து தான் கிளம்பி. சரி, இப்போ இந்த ஹைதர்கள் தான் இந்த விஷயம்லாம் தெரியுது, நான் நினச்சா அவனுக்கு இந்த யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நீங்கள் கிடைச்சி நீங்கள் சொல்ல போய் தான் தெரியுது, அவன் மகா தான் மெண்டா போலி மாற்ற அளவுக்கு அவன் பேசுகிறான். அவன் எப்போ அதெல்லாம் விட்டுட்டான், ஆரிய சமாஜத்துக்குள்ளே போயிட்டான் முடிஞ்சு போச்சேன். அவன் எப்படி அவன் வந்து முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்ட் பேசுகிறான்ல. எடப்பாடியெல்லாம் நீங்கள் முபாரக்கு சொல்கிறேன், எடப்பாடியெல்லாம் உங்கள் தரத்துக்கு நீங்கள் பேசப்பேன், எடப்பாடி உங்களுக்கு ரொம்ப சின்ன பையன், நீங்கள் அவனையெல்லாம் சில பயிலோட ஏன்ட சில பேர் கேட்பான், அவனையெல்லாம் என் பேச மாட்டேங்க, அவன் சின்ன பயிலா அந்த பிறகு நான் எப்படிலாம் பேசுறது, அவனை நம்ம எப்படி பேசுறது, எப்படிலாம் மந்திரி இருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் இருந்தால் ஒருவே வந்துருச்சுமானா, அதை விடுங்க எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் எதாவது போய் பேசிடலாம், அந்த அம்மாட்ட எவனா வாய் திறக்க முடியுமா, அந்த கரெக்டாக அந்த 45 டிகிரி நிற்பானுவோம், அது எவ்வளோ அதுக்குன்னே ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு வாத்தியார் வச்சுருந்துருக்கானோ, எப்படி குழந்தைங்க எப்படி குழந்தைங்களை தலைமை இந்த தோட்டத்தில் மகாலிங்கன்னு ஒரு பயிருப்பான், அவன் நான் ஜெயலலிதா என்னை கூட்டுறது போய் பார்த்தேன், ஒரு தடவை ரொம்ப நான் பாட்டு தைரியமாக தான் பேச சொன்னேன். அந்த அம்மாவே கேட்டது, உங்களுக்கு ஏன் பயம் இல்லைன்னு, நான் பயப்படுவேன், கடவுளுக்கு மட்டும் பயப்படுவேன், மனிதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, தேர் ஆர் 29 சீக்வன்ஸ் இந்த கண்ட்ரி, யூ ஆர் ஒன் ஆஃப் தம், இந்தியாவில் 29 முதல்வந்து இருக்கான், நீ அதில் ஒருத்தி என்ன என்ன பண்ண முடியும், ஒரு 5 கோடி ரூபா பணத்தை வச்சு 5 கோடி ரூபா எடுத்துக்கிடுங்க, ஏன்னா நான் 9 தலைமுறையாக பணக்காரன், பணம் எவ்வளோ ஆபத்துன்னு எனக்கு தெரியும், 1 கோடி ரூபா வச்சுக்கிட்டு முதுமலை காட்டில் ஒரு புலிகிட்ட மாட்டேன்னு வைங்க, புலி விடுமா, அது என்ன தாசில்தாரா என்ன சொல்லு, மை டியர் டிரைவர் 1 கோடி சீர்னா ஒரே அட்டி. அவோ பணம் உதவாத இடங்கள் பல இடம் இருக்கு, என்ன தா சொல்றிய, அதனால இளைஞர் எனக்கு இந்த தர ரொம்ப பிடிச்சது, நம்ம இளைஞர்கள் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வர இளைஞர்களும் மாணவர்கள் பாருங்க, அந்த இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள் 16,000 பேர் மேலும் கேஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ முட்டா போயிருங்க, 16,000 பேர் மேலும் கேஸ். நேற்று ஒரு எஸ்பி மீரட்ல, உத்தரப்பிரதேச மீரட்ல ஒரு எஸ்பி பார்த்தீங்களா டிவி, அவன் நேர முஸ்லீம்கள் பெரிய வயதான முஸ்லீம்கள் நிற்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவான் உங்க எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சுட்டாங்க, அவன் யார் ஊய் செட் ராஸ்கல், இஸ் சூப்பர்டெண்ட் ஆஃப் போலீஸ், தட்ஸ் ஆல், இஸ் அன் சர்வன்ட் ஆஃப் த கவர்மெண்ட், நம்ம வரி கொடுக்குற ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி, அந்த பேர் சொன்னா உங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி என்ன தைரியம், ஒண்ணுமே கிடையாது. இந்த கோகுல்னு ஒரு மந்திரி இருந்தான்ல, அவன் தானே பாபர் முஸ்லீம் விஷயத்தை தீர்ப்பு சொன்னான், அவனை ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு மறுத்தானுவோ, அவன் கொஞ்சம் நேர்மையா இருந்தான், ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு என்னை கையப்படிச்சிருந்தான் சொல்ல வச்சானுவோ, ரெண்டு பேரும் இந்த அமித்ஷா இருக்கான மோடி மேல எனக்கு வருத்தமே கிடையாது, அவன் முழு முட்டாள், இந்த பையன் தான் அவனை வச்சு அந்த கேஸ் முடிஞ்சு அவன் பதவியும் போயிட்டு வெளியே போய் சொல்லிட்டான்.
அவன் நேராக திருப்பதிக்கு வந்து முட்டை அடிச்சுட்டு போயிட்டான். வேற அந்த கோகை நேரம் அங்கே வந்தான் முட்டை என்ன கிளம்புறீங்க. அதனால நீங்கள் அமித்ஷா தான் டேஞ்சர். மோடி கிடவே ஓட்டு போட்டு தேர்தல் அலுவலக தேர்தல் ஆபீஸ்லேருந்து அங்கே ஊரில் ஒரு ஊரில் கூட வேலை பண்ண மத்தியில் அமித்ஷா ஃபேமிலியோட இந்த மோடியை எல்லா தப்பும் பண்ணுறாங்க. ஆனால் வெக்கமே, ஆனால் ஒன்று சொல்லுமா, தப்பு பண்ணுறவனா யாராக இருக்கணும்? வேட்டி அவுத்துட்டு நடு ரோட்டில் நின்று சண்டித்தனம் பண்ணுறான்னா மானுங்கிட்ட போய் தானே. இவனுங்க அதே கேஸ் தானே. எல்லா டிவியையும் மிரட்டி வச்சுருக்கானு. இங்கிலீஷில் NDTV மட்டும்தான் அவனுக்கு எதிராக தைரியமாக போடுறான். இந்தியா டுடே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறான். இந்த மிரர் நவு NDTV ரெண்டு பேர் பாருங்கள், உண்மையான செய்தியை போடுவான். இதை சொன்னால் இந்த பயலுக்கு இந்த மேட்ச்சத்தில் நம்ம பயிலுனா ரொம்ப விவரமாக எழுதுறான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்து மோடி ஒரு மேடையில் தடுமாறி விழுதாரு, அது ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கேன், எனக்கு ஒரு கும்பல் புழுக்கான் சுடுது அவனை. அப்புறம் அமித்ஷா ஒரு பக்கம் தடுமாறுவான். தடுமாறுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுதேங்க, எங்க இறைவன் ரொம்ப பெரியவன், அவன் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். எத்தனை அறக்கரைகளை எத்தனை சைத்தான்களை இறைவன் படைச்சிருக்காரு, அவர் தானே படைக்கிற பொழுதே இவனை அழிக்கிற சக்தி அவர் கையில் இருக்கதான படைச்சிருக்காரு. அப்படிதான் அவனை ரெண்டு பேரும் வந்துட்டான். ஆனால் அந்த நிதின் கட்கரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவன் ஒரு தடவை சொன்னான், நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப பொய் சொல்லிட்டோம்னா சொன்னான் தெரியுமா. அவன் கடைசியில் நினைச்சதான் அவன் RSS கையாளுனான். எல்லாருமே RSS கையாளுனான். இந்த RSS நான் ஒன்று கேட்குறேன், மகாத்மா காந்தியை கொன்னதை பெருமையாக சொல்லானுங்க. இந்த சாவர்கர்னு ஒரு ஆள், அவன் தான் முதல்ல இந்தியாவில் இந்தியாவுக்குள்ள ரெண்டு தேசம் இருக்குன்னு முஸ்லீம்களை குறிப்பிட்டு சொன்னான். அவன் வந்து வெள்ளைக்காரன்ட்ட எழுதி கொடுத்துட்டு இனிமேல் நான் விடுதலை போராட்டத்துக்கு வரமாட்டேன்னு அந்தமான் தீவில் எழுதி கொடுத்துட்டு வந்தவன். அவனை வந்து வீர சாவர்கர்மான். புரியுதா உங்களுக்கு? அதை ராகுல் காந்தி கமெண்ட் அடித்தான், நான் ஒன்று சாவர்கர்லடான்னு சொல்லிட்டான். அவனே ராகுல் காந்தி மேலே கோபம். இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப மன நிம்மதி. நான் வரும்போது வயதாகிடுது, கொஞ்சம் வீட்டில் வேண்டாமே வேண்டாமலாம் தடுத்தான். நான் இது கட்டாயம் போயிடணுமான்னு வந்தேன். மேலே பழத்துனா இவ்வளோ பெரிய கூட்டம், என் பிள்ளை முபாரக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கணும், ஒற்றுமை, ஒன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறான் பாரு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கடியில் அனைவருக்கும் தாழ். எந்த இடத்துலையும் நம்ம பையங்க யாரும் எதுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது.